அதை அங்கே அதிகமான நேரம் புறம்போக்கு இருக்குதுன்றாங்க. அது புறம்போக்கு கிடையாது. சொந்த நாட்டில் அகதியாக நான் ஒரு நாள் வரமாட்டேன் சார். இந்த திட்டம் இங்கே தான் கொண்டு வர என்ன அவசியம் சொல்லுங்க. விவசாயிகள் குண்டாசு போட்ட அரசாங்கம் இந்த அரசாங்கம். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஜெம் டிவி அரசியல் ஆடுகள பகுதியில் சென்னையிலிருந்து 70 கிலோமீட்டர் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் ஏகனாபுரம் சுற்றியுள்ள பகுதிகளில் சர்வதேச பசுமை விமான நிலையத்தை அமைப்பதற்கு மத்திய அரசும் மாநில அரசும் முடிவு செய்துள்ளது. இந்த திட்டத்திற்காக அந்த பகுதிகளில் 5746 ஏக்கர் விளைநிலங்களை கையகப்படுத்தவும் முயற்சி செய்து வருகிறது. இந்த திட்டத்துக்கு எதிராகவும் இந்த திட்டத்திற்காக கையகப்படுத்தியுள்ள நிலத்திற்கு எதிராகவும் அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் 700வது நாட்களை நோக்கி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தமிழக அரசும் மத்திய அரசும் இந்த திட்டத்தை பின்வாங்குவதாக இல்லாத நிலையில் அந்த பகுதி மக்கள் குடியேறுவதற்காக ஆந்திர மாநிலம் சித்தூரை நோக்கி செல்ல உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து பசுமை விமான நிலைய எதிர்ப்பு திட்ட குழுவினுடைய நிர்வாகிகள் கதிரேசன் பலராமன் ஆகியோர் நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்துள்ளார்கள். அவர்களிடம் இந்த திட்டத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பு வாழ்வாதார பாதிப்பு குறித்தெல்லாம் விரிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். அதாவது போராடுவது என்பது ஜனநாயக நாட்டில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்ட உரிமை, ஆனால் போராடுவதே வாழ்க்கையாக மாறிவிட்டது உங்களுடைய வாழ்க்கை. இப்போ வந்து 700 நாட்கள் நோக்கி ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கீங்க. தமிழக அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் அந்த திட்டத்தை பின்வாங்குவதாக அறிவித்துள்ளதா இல்லை வேறு இடத்துக்கு மாற்றுவதாக அறிவித்துள்ளதா, என்ன சொல்லியிருக்காங்க தமிழக அரசு மத்திய அரசு? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை நான் எதிர்த்து ஏறக்குறைய 700 நாட்கள் போராடி இருக்கோம். ஆனால் இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசும் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகமும் இந்த இந்த திட்டத்துக்கு உள்ள 13 கிராமங்கள் ஏகனாபுரம் பரந்தூர் நெல்வாய் நாகப்பட்டு தண்டலம் புடவூர் வளத்தூர் எடையாரம்பாக்கம் உணரம்பாக்கம் இப்படி இருக்கிற ஊர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சிறு சிறு கிராமங்கள் அந்த பவுண்டரி சுற்றி இருக்கிற புடவூர் மணப்புரம் அது மாதிரி எல்லா ஊருக்கும் வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க. உங்கள் இடத்த நாங்கள் வந்து கையகப்படுத்த போகிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், கையகப்படுத்துறதுக்கு இதுவரையும் எங்களோட ஒரு கருத்து கேட்பு கூட நடத்தலை. இது பண்டமெண்டலே நிற்குது. நீங்கள் எங்ககிட்ட கருத்து கேட்பு கூட்டம் நடத்தணும், அதை நாங்கள் ஒத்துட்டு தான் அதுக்கு நோட்டீஸை இஷ்யூ பண்ணணும். ஆனால் நீங்கள் எங்களை கேட்காம நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்களுக்கு வந்து ஒரு 30 நாள் டைம் கொடுத்து நோட்டீஸ் கொடுக்குறீங்க. எப்போ கொடுத்தாங்க நோட்டீஸ்? இப்போ எல்லா ஊரும் கொடுத்துட்டு வராங்க. இப்போ தேர்தல் முடிஞ்சு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு ஆமாம் நாடாளுமன்றம் இப்போ 40 தொகுதி ஜெயிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு 2 நாள் முடியாது எடையாரப்பா கிராமம் கொடுத்துருக்காங்க, எல்வாய் கிராமம் கொடுத்துருக்காங்க. இது கொடுக்குறது என்னன்னா ஒரு 30 நாள் கால அவகாசம் தராங்க. அந்த 30 நாள் கால அவகாசத்தில் நாங்கள் வந்து எங்களுக்கு போயிடணும். இல்லை நாங்கள் வந்து ரிப்ளே கொடுக்கணும். இந்த இடத்த நாங்கள் வந்து கொடுக்குறோமா கொடுக்கலையான ரிப்ளே கொடுக்குறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், எங்களுக்கு கருத்து கருத்து கேட்பு நடத்துங்க. இந்த திட்டத்தில் என்ன பயன் எங்களுக்கு சொல்லுங்க, அப்புறம் நீங்கள் நோட்டீஸ் கொடுங்க. நீங்கள் ஏதாவது நீங்கள் ஒரு பிளைண்டாக சொல்கிறீங்க. இந்த திட்டத்தால் எங்களுக்கு என்ன பலன், இந்த திட்டத்தை நாங்கள் நிலம் கொடுக்குறது எங்களுக்கு என்ன பயன், இந்த திட்டம் வந்து தனியார் திட்டமா இல்லை அரசாங்க திட்டமா, இதுவரை எங்களுக்கு எந்த ஒரு தெளிவும் கிடையாது. தெளிவே இல்லாமல் தெளிவே இல்லை. அரசு அதிகாரிகள் தான் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு டிட்கோ டிட்கோ அவங்க இன்னொரு விஷயம் என்ன, எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த நாடாளுமன்ற எலெக்ஷன் முன்னாடி என்ன பண்ணானா முதல்ல ஒரு ஃபீஸபிள் டெஸ்ட்டு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ஃபீஸபிள் டெஸ்ட்டில் 26% வந்து இருக்குது வாட்டர் பாடிஸ் இருக்குது கொடுத்துட்டாங்க. அது 26% வாட்டர் பாடிஸ் இருந்தால் இந்த திட்டம் வந்து இந்த திட்டம் அனுமதி கிடைக்காதுன்னு நினச்சிட்டு அதை மறுபடியும் விட்ரா வாங்குறாங்க. விட்ரா வாங்கிட்டு இப்போ நாடாளுமன்ற தேர்தலோட ரிசல்ட்டுக்கு அப்புறம் அந்த வாட்டர் பாடிஸ் இப்போ இப்போ இருக்கிற அந்த மே மாத கால சூழ்நிலையில் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் மே மாதம்ன்றது வளர்ச்சியான சூழ்நிலை. எல்லா இருக்கு வாட்டர் பாடிஸ் நீர்நிலையெல்லாம் வந்து தண்ணீர் இருக்காது. ஆமாம் இப்போ ட்ரோன் மூலமா காட்சிப்படுத்தி அந்த காட்சி பிரகாரம் பார்த்து இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு பாருங்களா, அது 6% ஆகுறாங்க. குடியிருப்பு பாதிக்கப்படுகின்றது, எத்தனை மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது, எவ்வளவு விளைநிலங்கள் வந்து பாதிக்கப்படுகின்றது, அதை சொல்லுங்க. இந்த திட்டம் வந்து நீங்க வந்து கொண்டு வரதால நேரடியாக பாதிக்கப்படுற கிராமம் 13 கிராமங்கள் 13 கிராமங்கள் முற்றிலுமாக அங்கிருந்து அகற்றப்பட வேண்டியது உள்ளது. அகற்றப்படுறாங்க 13 கிராமங்கள். இதில் வந்து 12 ஏரிகள் 24 குளம் குட்டைகள் இதை ஏறக்குறைய 5700 ஏக்கர் வந்து பண்ணுறாங்க.
ஃபுல்லாவே அடிக்க போறாங்க, 5500 பண்றாங்க, கம்பன் கால்வாய் அடிக்க போறாங்க. இதுல வந்து சென்னையோட குடிநீர் ஆதாரமா இருக்கு கம்பன் கால்வாய், 7 கிலோமீட்டர்ல வந்து பண்றாங்க, அடிக்கப்படுது, துண்டிக்கப்படுது. இதுல கேளுங்க, இன்னொரு கேட்டா இருக்கிற வாட்டர் பாடிஸ் எல்லாமே சென்னையோட வாழ்வாதாரம். ஏற்கனவே நான் நீங்க நினைச்சிருக்காங்க சென்னை பெருமக்கள்லாம் இந்த இதை பேட்டி பாருங்க. நாங்கள் ஒரே கோரிக்கை என்னன்னா, நாங்கள் போராடுறது எங்க ஊருக்காக மட்டும் இல்லை, 15 கிராமத்துக்காக இல்லை, சென்னையோடையும் சென்னையை சேர்த்து நாங்கள் போராடுறோம். ஏன்னா இது வந்து நான் நாங்கள் இருக்கிற பகுதி 3ஆம் இடத்துக்கு பகுதிங்க, எங்கள் பகுதியில் நீர் தேங்கினா தான் சென்னை வந்து பாதிப்பு இருக்காது. நீங்கள் இந்த பகுதியை நீங்கள் அடிச்சிங்கன்னு சொன்னால் இந்த ஏற்கனவே சென்னை ஒரு மழையை தாங்காது, மொத்த தண்ணி சென்னைக்கு தான் வரும், சென்னை பேர் இருக்கு காடாக போயிடும். இங்கே வந்து நீர் மேலாண்மை பாதுகாக்கணும்னு சொன்னால் இந்த வந்து நீர்நிலைகள் பாதுகாக்கணும். ஏன்னா வந்து இதை நாங்கள் இதை நம்பி அதாவது விவசாயத்துக்கான போராடல, ஏதோ நாங்கள் எங்களுடைய விவசாயத்தை தாண்டி எங்களுக்கு ஒரு வந்து சோசியல் வெல்ஃபேர் இருக்கு எங்களுக்கு. ஆமா, இப்ப விளைநிலங்கள் வந்து அழிக்கப்படுகிறது, இயற்கை வளங்கள் அழிக்கப்படுகிறது, கால்நடைகளும் வந்து அழிக்கப்படுகிறது, பறவைகளும் அழிஞ்சு போயிடும், வாழக்கூடிய நுண்ணுயிர்களும் அழிந்து போயிடும், மக்களும் அழிந்து போயிடுவாங்க இந்த திட்டத்தால். இப்ப வந்து மத்திய அரசு மாநில அரசு திட்டத்தை விடாப்படியாக கொண்டு வந்தா நீங்க 1000 கணக்கான மக்கள் அங்கிருந்து வேறு இடத்துக்கு இடம்பெயர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. இது கண்டிப்பா இது வந்து மாநில அரசு தான், மத்திய அரசு வந்து எங்க கொடுத்தாலும் எடுத்துக்கிறாங்க, மாநில அரசு தான் அங்க ஏரிகள் குட்டை குளம் எல்லாம் வந்து கவர்மெண்ட் சொந்தமான நிலம், அதை அங்க அதிகமான நிலம் புறம்போக்கு இருக்குதுன்றாங்க. அது புறம்போக்கு கிடையாது, சுத்தமா ஏரி குட்டை குளம் தண்ணீர் ஓடை தான். நீங்க பாருங்க 25-26% போட்டிருக்காங்க முதல் படத்துல, அதை பாருங்க புளு நிறமெல்லாம் தண்ணி, 1/4 தண்ணி. அந்த தண்ணி அழிச்சிட்டா அந்த தண்ணியில் எங்கே வரும், சென்னை தான் தாக்கும். சென்னை இந்த 1 மாயில் சுத்தமாக வெள்ளம், எங்களுடைய நாங்களும் வண்டியெலாம் வச்சுருக்கோம், டிராக்டர்னு நிறைய தண்ணியில் அரைச்சிருக்கோங்க, அந்த 1 மாயும் தாங்காது சென்னை. எங்கள் கிராமத்தில் அழிச்சா அந்த தண்ணி மொத்தமாக சென்னை வந்தால் சென்னை தரமட்டம் ஆகிடும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமம் இருந்துனாக்கா கிராம பக்கத்துல வயல் இருக்கும், அந்த வயலின் பக்கத்துல பெரிய ஏரி இருக்கும், அந்த ஏரி தான் வந்து அந்த வேளாண்மைக்கான நீர் ஆதாரம். கிராம பக்கத்துல பாத்தீங்கன்னா சித்தியாரி இருக்கும், அந்த சித்தியாரி தான் அந்த கிராம மக்களுக்கு குடிநீர் ஆதாரம். சோ இப்ப வந்து முழுவதுமே வந்து விளைநிலங்களா இருக்க வாய்ப்பு இல்ல, விளைநிலங்கள் ஒரு பகுதியா இருக்கும், குடியிருப்பு பகுதி ஒரு பகுதியா இருக்கும், ஏரி பகுதியா இருக்கும், சித்தியர் ஒரு பகுதியா இருக்கும், அது இல்லாம ஆடும் கால்நடைகள் மேய்க்கக்கூடிய தேக்கி வச்சுக்கும், அந்த தேக்கிற தண்ணிய விளைநிலங்கள் பாய விடுவோம். அந்த விளைநிலங்கள் 2 போகம் அறுப்பறுப்போம், 2 போகம் விளைநிலங்கள் மொத்தம் நெல் பயிர் சாகுபடி, மொத்தம் நெல் சாகுபடி தான் பண்றோம். அந்த தண்ணீர் மொத்தத்தை தரமாட்டமாக்கிட்டா தண்ணி எங்க போகும், சென்னை தான் வரும். நான் அந்த தண்ணி இப்ப தேங்கறதுனால விளைச்சலுக்கும் பாதிக்கும், பயிர் வைக்கிறோம், விளைநிலங்கள் பயிர்வாகும், குடி தண்ணீரும் வரும், செம்பரம் பக்கம் ஏறி குடி தண்ணீர் வரும், தேக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சென்னை வரும். நீ ஐஸ் தான் மொத்தமாக ஒரே நாளில் பறந்து வரும், அப்போ சென்னை தாங்காது. அதான் எங்களுடைய கோரிக்கை, நாங்களும் அழிஞ்சு சென்னையும் அழிஞ்சு போயிடும். அதாவது அது இந்த அரசாங்கத்தை எது சொன்னால் அது கேட்கவே காது கொடுத்தே கேட்கல. அந்த அமைச்சரங்க ஸ்டாலினுக்கோ அந்த முதலமைச்சருக்கு கொண்டு போகிறாங்களா இல்லையான்னு இந்த திட்டத்தை தெரில. இந்த திட்டத்தை வந்து அதிகாரிங்க அங்கேயே போட்டு பயிப்பு பண்ணுறாங்க. எங்களுடைய கோரிக்கை என்னன்னா முதலமைச்சருக்கு இது போய் சேரணும், சேர்ந்தால் அவர் வந்து இதை பராமரித்து, அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறாங்க 700 நாளை நோக்கி போராடி கொண்டு இருக்கிறோம். அதை அவங்க செவி சாய்க்கவில்லை, அதனால் இந்த ஆட்சியாளர்களை நாங்கள் சந்திக்காததுனால ஆந்திராவை நோக்கி சித்தூர் கலெக்டரும் மனு கொடுக்க போகிறோம். எங்களுடைய அரசாங்கம் சரியில்லை, எங்களை வாய விடல, அதனால் நீங்களாவது கொஞ்சம் இடம் கொடுங்க, நான் அங்கே வந்து போயிடுறேன்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய குழு தான் போதும், 15 பேர் முதல்ல போகிறோம், 15 பேர் போயிட்டு அங்கே மனு கொடுத்து ஆந்திரா மாநிலத்தில் சித்தூர் மாவட்ட கலெக்டர் மனு கொடுக்க போகிறோம். நீங்கள் வாழ்வதற்கு இடம் கேட்டு மனு கொடுக்குறீங்க, மனு கொடுக்குறோம். தமிழ்நாட்டில் வாழக்கூடிய இடமாக இல்லை, இல்லை, எங்களை காது கொடுத்து கேட்கல இந்த அரசாங்கம் கேட்குதா பார்க்கலாம். இந்த 700 நாள் ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் நேரடியாக வந்து பார்த்து ஆறுதல் சொல்லவே கிடையாது, இல்லை முதலமைச்சர் நாலேஜுக்கு இந்த சம்பவம் போகவே கிடையாது. அதாவது இப்போ நாங்கள் போராடி இருக்கிறோம், விவசாய மக்கள் போராடுறோம், ஏன்னா விவசாயிகள் மேலே குண்டாசு போட்ட அரசாங்கம் இந்த அரசாங்கம் பண்ணும். ஆமாம், விவசாயிகள் அதாவது ஒரு 200 ஏக்கர் இருந்தால் ஒரு திட்டத்தை பயன்படுத்தலான்னு இல்லை நில ஒருங்கிணைப்பு சட்டம் கொண்டு இந்த அரசாங்கம் தான். ஆமாம், ஆனால் ஆந்திரா மாநிலத்தில் இது மாதிரி ஆட்சி ஜெகன்மோகன் ரெட்டி அந்த திட்டத்தை கொண்டு வரார், ஆனால் இப்போ வந்து இப்போ பொறுப்பு சந்திரபாபு நாயுடு அந்த திட்டம் வந்து கேன்சல் பண்ணுறாரு, ஏன்னா அந்த திட்டம் வந்து விவசாயிகளுக்கு வந்து பாதிக்கும், அதனால தான் விவசாயிகளுக்காக பாதுகாக்கிற அந்த ஆந்திர மாநிலம் வந்து எங்களை பாதுகாக்குமா இல்லை, அதனால தான் நாங்கள் ஆந்திராவை செலக்ட் பண்ணோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் கர்நாடகா போயிருக்கலாம், நாங்கள் வந்து கேரளாவுக்கு போயிருக்கலாம்,
ஏன்னா விவசாயிகளுக்கு, ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்க, அதாவது விவசாய நிலைமையும் முக்கியம் கருதுறாங்க. ஆனால் இந்த அரசு அப்படிங்கிறாங்க, இருக்கிறது எல்லா 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 விலை நிலையங்களையும் கட்டிடங்களாகவும் கம்பெனிகளை மாத்தினா போதும், விவசாயியை பத்தி அவங்க சாப்பாடு கவலை இல்லை. அது மண்ணையும் மக்களையும் அடியோடு அடிக்கின்ற வேலையை ஈடுபட்டு வருகிறது. அதான் பாக்குறாங்க. இதுல என்ன அவங்களுக்கு ஒரே ஒரு ஒரு உத்தரவாதம் இல்லைன்னா, எதிர்கட்சிகள் இந்த திட்டத்தை கையில் எடுக்கல சார், கையில் எடுக்கல. ஏன்னா அவங்க தான் 2019 திட்டத்தை கொண்டு வந்தாங்க. 2019 இப்போது எதிர்கட்சியாக உள்ள அதிமுக அன்று ஆளுங்கட்சியாக இருந்தது, அவங்க தான் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, மக்களுடைய எதிர்ப்பை காட்டி அவங்க பின்வாங்கிட்டாங்க. பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்த திமுக திட்டத்தை வீரியமா செயல்படுத்த முயற்சி பண்றாங்க. அதுதான் உண்மை. சரி, ஓகே, நீங்க வந்து ஆந்திர மாநிலம் சித்திரை நோக்கி போறீங்க. ஒட்டு மொத்தமா எவ்வளவு மக்கள் அங்க குடியேற வாய்ப்பு இருக்கு? சார், இல்ல குடியேற வாய்ப்பு இல்ல, எங்களுக்கு இந்த திட்டத்துக்கு கொண்டு வந்தா எங்களுக்கு, நான் பிறந்த மண்ணில இருந்து என்ன வேரோடி மண்ணோட புடுங்கி இன்னொரு இடத்துக்கு வைக்கிறது கொடுத்துட்டு போறோம். இன்னும் இப்ப நான் ஏகனாபுரத்துக்கு போறேன், 45 ஆகுது, அந்த ஊர்லயே வாழ்ந்துட்டேன். என்ன நான் எடுத்து போயிட்டு இங்க இன்னொரு ஊர்ல நான் வாங்கறத விட அங்க போனா என்னோட வந்து அடையாளம் இருக்காது, மூவர் இருக்காது. சொந்த நாட்டுல அகதியா வாழ்ந்து சொந்த நாட்டிலே அகதிகளாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு, அகதியாக்கப்படுகிறோம். சிங்கரை இன பேருவாத மாதிரி இங்க ஒரு அதிகார சுற்று நடக்குது. அதனால நாங்க மொழி தெரியாத இடத்துல எந்த வேலை செய்யல எப்படின்னு இருந்ததுதான். இல்ல, நீங்க சித்திரன் நோக்கி போறீங்க இல்லையா? 13 கிராமங்கள், ஓகேவா, 13 கிராமங்கள்ல எவ்வளவு குடியிருப்பு இருக்கு, எவ்வளவு மக்கள் வாழ்றாங்க அதை சொல்லுங்க. 10,000 குடியிருப்புகள் இருக்கு சார். இதுல என்னன்னா, நீங்க எவ்வளவு மக்கள் மக்கள் வந்து 10,000 மக்களும் வாழ்றாங்க. குடியிருப்பு 10 குடியிருப்பு 10,000னாக்கா ஒரு பகுதி நாகப்பட்டு, அது மட்டும் அடிக்கிறது பரந்தூர் வில்லேஜ் அப்படி இருக்கு. தண்டலம் ஊராட்சியோட ஒரு பகுதி நெல் அடிக்கப்படும், தண்டலம் ஊராட்சி அப்படி இருக்கு. அது மேலே கிராமம் ஒரு பகுதி அடிக்கிறாங்க. வசிக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு வேறு மாநிலத்துக்கு குடியேறக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்க, அதை சொல்லுங்க சார். இப்ப நாங்க வந்து நாங்க முழுக்க ஏகனாபுரத்தை பண்ணிருக்கோம். அதிகமா பாதிக்கப்படுகிற முன்னெடுக்கிறோம். அதனாலதான் நாங்க இந்த ஏகனாபுரம் கிராமம் தமிழ்நாட்டுல எங்களை வாழறது வழி இல்லை, எங்களை வாழ வைக்கல. அதனால தமிழ்நாடு எங்களை வேண்டாம் நடக்கல. சொந்த நாட்டுல அகதியாக ஒரு நாள் வர மாட்டேன் சார், சொந்த நாட்டை ஒரு நாள் அகதியா வாழ மாட்டேன் சார். இதுக்கு என்ன விலை வேணா கொடுப்போம். அதான் சித்தூருக்கு போயிட்டு அந்த மனு கொடுக்கறீங்க, ஏதாச்சும் ஒரு இடம் கொடுங்கங்களா, இங்க வந்து வாழறோம். ஓகே, வெளிமாநிலத்துல வாழ விருப்பப்படுறீங்க சார், சந்தோஷமா. தமிழ்நாட்டுல அரசாங்க குடி இடத்துல வாழ விருப்பம் கிடையாது சார். சொந்த இதுக்கு சொல்றேன் சார், சொந்த நாட்டுல அகதிய சொந்த மாநிலத்தில் சொந்த மண்ணுல சார், என் சொந்த மண்ணுல ஒரு நாளும் அகதிய வாழ மாட்டேன் சார். வெளிமாநிலத்துல போய் வாழ்றீங்க சொல்றீங்க, அடிமையா வாழறேன் சார், அடிமையா வாழறேன் சொல்றீங்க, அடிமையா வாழறேன் சார். எப்ப சந்திக்க போறீங்க மாவட்ட ஆட்சி சார்? 24ஆம் தேதி, ஜூன் 24, இங்க வந்து எங்க போராட்டத்தோட 70வது நாள் அன்னைக்கு நாங்க எங்க போராட்ட குழு முன்னணி நிர்வாகிகள் மட்டும் போறோம். போயிட்டு ஃபர்ஸ்ட் மாவட்ட ஆட்சியர், சித்தூர் மாவட்ட ஆட்சியர் மரியாதை அவர் பாக்குறோம், பார்த்துட்டு எங்களுடைய கோரிக்கை வைக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கப்புறமும் இந்த அரசாங்கம் எங்களை வந்து இங்கிருந்து வெளியேற்ற சொல்லியிருந்தால் எங்கள் கிராமம் ஒட்டு மொத்தமாக அங்கே நாங்கள் போடும். ஓகே, அந்த மாநில அரசாங்கமும் அதுக்கு ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா சார்? இலங்கையிலிருந்து வராங்க, ஏற்றுக்கிறாங்க, இனப்படுவாங்க வராங்க, அவங்கள வந்து தமிழ்நாடு ஏற்றுக்கலையா? எந்த மாநிலம் சார்,
தமிழ்நாடு சொல்லுவாங்க, வந்தார வாழ்க்கை சொல்லுவாங்க, நாங்கள் போன ஆந்திரா மாநிலமும் நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. ஏன்னா வாழ வழி இல்லாமல் தான் போகிறோம். எங்களுக்கு வந்து வாழ வழி இல்லாமல் சொந்த மண்ணு நாங்கள் வந்து அகதியாக வாழக்கூடாதுன்ற ஒரே காரணம் தான் போவோம் சார். சார், இந்த 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 இதில் சுதந்திர இந்தியாவில் ஒரு பிறந்து எங்களுக்கு ஒரு சொந்த ஒரு அடையாளம் இல்லாமல் எந்த ஊராக இருக்கோம் சொல்லுங்கள் பாருங்க. இந்த திட்டம் இங்கே தான் கொண்டு வரோம், என்ன அவசியம் சொல்லுங்கள். நெய் இது வந்து நிலக்கரி இருக்கா, இங்கே தான் வருதா, அப்போ கொண்டு வரலாம். அந்த கோடிக்கு தான் கிடைக்குதுன்னா கொண்டு வரலாம், ஏர்போர்ட்டுக்கு தான் கொண்டு வரலாம் சொல்லுங்கள். திருவண்ணாமலை பக்கத்தில் இன்றைக்கி கூட ஒரு ஒரு ஆர்டிக்கல் எடுத்துருங்க, 11,000 ஏக்கர் அரசு நிலம் இருக்குது, அதை கொண்டு போங்க. வெறும் வந்து வெறும் வந்து தயார மரமாக வச்சுருக்கீங்க. 11,000 ஏக்கர் இருக்குது சார் அரசு நிலம் இருக்குது. 1972 இந்திரா காந்தி பீரியடில் போட்டது, மாநில அரசு மத்திய அரசு வந்து கொலாபரேஷனில் அந்த திட்டம் கொண்டு வந்தாங்க, விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்க. அது வந்து நாளடியில் அது வந்து அவ்வளோ சக்ஸஸ் பண்ண முடியாமல் அந்த இடம் தயார மரம் காடாக இருக்குது சார், அங்கே கொண்டு போங்க. விவசாய பூமியை ஏன் சார் வைக்கிறீங்க நீங்கள்? நீங்கள் எது அரசாங்கத்துக்கு தேவையான எடுக்கலாம். அந்த அது எடுத்துக்கிறதுனா எங்களுக்கு நன்மை சொல்லுங்கள். மக்களுக்கு இந்த திட்டத்தால் என்ன நன்மை? வேலை வாய்ப்பு இருக்கா சொல்லுங்கள். அந்த திட்டத்தால் வெறும் 70-10% தான் வேலை வாய்ப்பு. நாங்கள் 10,000 பேர் அதில் அந்த திட்டத்தை அழிகிறோம். யாருக்கு வேலை கொடுப்பீங்க, என்ன வேலை கொடுப்பீங்க? ஏற்கனவே எம்ப்ளாய்மெண்ட் க்யூவில் நிற்கிறான் சார். இதுவரை ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் யாருக்கு வந்து போட்டீங்க, எம்ப்ளாய்மெண்ட் போஸ்டிங் போட்டீங்க, எந்த வேலை வாய்ப்பு கொடுத்தீங்க? எங்களுடைய பாட்டுக்கு 2,500 பேர் ஏகனாபுரம் மட்டும், 2,500 பேர் ஏகனாபுரம் மட்டும், 600 வீடு வீடுகள் அந்த பகுதியில் ஆயிடுத்து, 1,250 வீடு. ஓகே, 2,000 பேர் வந்து நீங்க கண்டிப்பா சார் வேறு மாநிலத்துக்கு போறப்ப வந்து உங்களுக்கு வந்து பள்ளி கல்வி கல்லூரி கல்வி பாதிக்கப்படும், அரசாங்கம் வாழ்வாதாரம் எல்லாமே பாதிக்கப்படும், முன்னோருடைய அடையாளமும் அழிக்கப்படும். திரும்ப சொல்றேன், இங்கே தான் அடையாளத்தில் வாழ போறோம் சொல்லுங்க. நீங்க இங்க எங்கிறது ஏகனாபுரத்து எங்களுக்கு வந்து மாத்தீங்கன்னா அதிகாரத்தை துஷ்போரம் பண்ணலாம், அவங்க எப்படி பயன்படுத்தலாம். நான் உங்ககிட்ட வந்து அடிதடிப்பட்டு இங்க வாழறத விட நாங்க எடுத்துங்க. என்னுடைய அரசாங்கம் உங்க அனுமதியோடு உங்க நிலத்தை எடுத்தா நீங்க ஒத்துப்பீங்களா? தெரியும் அந்த 70-10 வேலை கொடுக்கலாம், ஒரு ஏக்கர்ல 2 ஏக்கர் கொடுக்கலாமே சார். கொடுக்கலாம், விவசாயிகள் கொடுக்கலாம். என்ன வேலை சார், என்ன வேலை கொடுக்கலாம்? ஒரு ஏக்கர் எத்தனை பேர் சாப்பாடு போட முடியும்? நீங்க என்ன பண்ணுவீங்க, எங்கெல்லாம் பண்ணுவீங்க? நாங்க தகுதி அடிப்படையில் என்ன தகுதி வைப்பீங்க? நாங்க கிராமத்துல பிறந்தோம், நான் என்ன படிச்சிருப்போம், அதிகமா படிச்சிருப்போம். நீ என்ன தகுதி என்ன வேலை கொடுப்பீங்க, என்ன பண்ணுவீங்க? ஹவுஸ் கீப்பிங் வேலை கொடுப்பீங்க, இதுதான் இது எங்க தகுதி நிர்ணயிப்பீங்க. கால்நடைகள் ஒரு கமிட்டி போடுறோம், அதுக்கப்புறம் ஒரு கலாயம் சொன்னாங்க.
எல்லாமே சொன்னாங்க சார். சொன்ன பிறகு எதுவும் நடக்கலையே, நடக்கல, அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. மச்சேந்திரநாதனுங்க அவருடைய அறிக்கை கொடுக்கல, நீங்க பா நோட்டீஸ் கொடுக்குறீங்க, 30 நாள் டைம் கொடுக்குறீங்க. உங்களோட நோக்கம் வந்து இடத்தை அபகரிக்கணும், அது தவிர வேற அதில்தான் வேகம் காட்டுறீங்க. தவிர மக்கள் ஏன் போராடுறா என்ன சார்? காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாங்கள் இருக்கிற பகுதி மட்டும்தான் வந்து விவசாய பகுதி, சிறு பகுதி, முப்போக விளைகின்ற காஞ்சிபுரம் மாவட்டத்திலேயே நாங்கள் இருக்கிற அந்த சிறு பகுதி மட்டும்தான் விவசாய பகுதி. இதே ஆட்சினா காஞ்சிபுரம் மாவட்டம் விவசாயமே கிடையாது சார். முழுக்க முழுக்க சிப்காட்டு கட்டடங்களாக கம்பெனிகளாக தான் இருக்கும். அதனால தான் நாங்கள் காவிரி டெல்டா மாதிரி கிடையாது எங்களுக்கு. எல்லாமே வந்து வானம் பார்த்த பகுதி, அதாவது மழை பெய்யும் ஏரியில் சோதனை பண்ணுவோம். இதுவரை எங்கள் ஊரில் ஒரே பம்ப்செட்டே இருக்காங்க. எனக்கு ஏரியில் வர தண்ணி வச்சு ரெண்டு போகம் நான் விளைவிக்கிறோம். ஒவ்வொரு வருஷத்துக்கு அரசு பதிவேட்டை பார்க்க சொல்லுங்கள், எவ்வளோ எங்கள் ஏரியாவில் வந்து நெல் உற்பத்தி பண்ணுறதுன்னு பார்க்க சொல்லுங்கள். இது வந்து ஒரு நெல் கலைஞர் சார், எப்படி அது சோழ மண்டலமோ அந்த மாதிரி இது பல்லவ மண்டலம் இது. தஞ்சாவூர் சார், தஞ்சாவூர் நெல் கலைஞர்னு சொல்கிறாங்க. நான் இப்போ ஒரு மாதம் முன்னாடி தஞ்சாவூர் போனேன், எல்லாமே வறண்டு போயிருது. ஆனால் எங்கள் பூமி வந்து பாருங்கள், பச்சை பசையில் இருக்கும் தண்ணி. இப்பவும் மடுவு போய் இல்லை, அந்த சென்னை சுற்றி உள்ள காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு எல்லாமே வந்து நல்ல விவசாய மூன்று மாவட்டத்தை வந்து ஃபுல்லாக வந்து ஆக்குரிமை பண்ணி அரசு கட்டிடங்களாக மாற்றிட்டாங்க. பேர் தண்ணி கொஞ்சம் வரும், சென்னை மூழ்கிடும். இந்த மூன்று மாவட்டத்தை வந்து நீர் ஆதாரத்தை வந்து பெருக்கணும், அங்கே உள்ள நீர்நிலைகளை வந்து ஆழப்படுத்தி கரைகளை வந்து பலப்படுத்தி நீரை சேமித்து வைக்க அரசு முயற்சி செய்தாதான் மழைக்காலங்களில் தண்ணீர் சென்னை நோக்கி வராமல் இருக்கும். இதே நீடிச்சுனாக்கா பெயர் மழை உள்ள சென்னைக்கு தான் வரும். சென்னை தொடர்ந்து முழுக்க நிலைமை தள்ளிப்படும். சொல்லப்படுற இந்த ஏரிகள் குளங்கள்லாம் வந்து நீர் நீர் பிடிப்பா இருந்தால் மட்டும்தான் சென்னைக்கு பாதுகாக்கப்படும். இந்த மூன்றாம் நிலை நீர்நிலை நீரெடுக்கலாம் நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா இந்த சென்னை வந்து நீர் நீர் சென்னை தான் பாதிக்க போகிறாங்க. அதாவது சார் இது மட்டும் கேட்டீங்க, ஒரு நல்ல ஒரு விஷயம் கேட்டீங்க. இங்கே இருக்கிற சிஎம், தமிழ்நாடு சிஎம், அப்போ அமைச்சவன, நாங்கள் எந்த அமைச்சரையும் பார்க்க மாட்டோம் சார். இதுக்கப்புறம் பார்க்க மாட்டீங்க. ஒரே ஒரு கோரிக்கை, மரியாதைக்குரிய இளைஞர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அவரை பார்க்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இப்போ பார்க்கலாமே, வாய்ப்பு இல்லை வாய்ப்பு கட்டத்தை நாங்கள் இப்போ பார்க்க தயாராக இருக்கோம். ஏன்னா நாங்கள் போராடுற தகவல் அரசாட்சி போதான்னு எங்களுக்கு சின்ன ஒரு சந்தேகம் இல்லாமல் இல்லை. ஏன்னா உதயநிதி அவர், ஏன்னா அவர் தான் இப்போ வந்து தமிழ்நாட்டு வழி நடத்துகிறார். அதனால் அவர் மேலே ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இருக்கு, இல்லாமலாம் இல்லை. ஆனால் அவர் மட்டும்தான் பார்த்துக்கொண்ட நிலைமை சொல்ல திரும்புறேன், அவரு கைவிடிச்சாலும் நாங்கள் எடுத்த நிலையில மாறுபாடு வரும். இப்போ வந்து நீங்கள் வந்து தங்கப் தண்டரசன் மீட் பண்ணியிருக்கீங்க, தாமு அன்பரசன் மீட் பண்ணியிருக்கீங்க, ஏவா வேல் மீட் பண்ணியிருக்கீங்க. அவரெல்லாம் எப்படி மீட் பண்ணீங்களோ அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் மீட் பண்ணுங்க. ஏன் நீங்கள் சித்தூருக்கு போயிட்டு இவங்களை மீட் பண்ணிட்டு மாவட்ட ஆட்சியை எப்படி சந்திக்கிறீங்க? அந்த மாதிரி இந்த வழி நாங்கள் வந்து இப்போ நாங்கள் போட்டது நாங்கள் அரசு அதிகாரி கீழ்மட்டத்தில் அமைச்சர்களையோ எம்எல்ஏக்களையோ நாங்கள் சந்திக்கிறோம், நாங்கள் தயாராக இல்லை சார். ஏன்னா நாங்கள் சந்தித்து சொல்லி எங்களுடைய எங்களுக்கு குறைகளை சொல்லி 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 யாரும் செய்ய கொடுத்து கேட்கல. நாங்கள் உச்சகட்டத்தை விரைத்து நிற்கிறோம், புரியுதுங்களா? ஒரே ஒரு தீர்வு இவங்க தமிழ்நாடு முதலமைச்சரும் இவர் உதயநிதி ஸ்டாலின் அவங்களால முடிஞ்சால் பண்ணலாம் அப்படின்னு சொன்னி சார். இப்போ நாங்கள் எல்லாம் தெரிய வந்துடுது சார். 24ஆம் தேதி ஆந்திர மாநிலம் சித்தூருக்கு போயிட்டு அங்கே உள்ள டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மீட் பண்ணுறீங்க. ஆமாம், நீங்கள் அதுக்கு முன்பாகவே நடக்கிறது ஆளுங்கட்சி சார், திமுக அரசு. திமுக அரசு அவங்க அரசுல இருந்து அவங்க ஆட்சி செய்யற மாநிலத்திலிருந்து ஒரு மக்கள் இங்க வாழ பிடிக்கும் வெளியேறாங்க சொன்னா அது யார் சார் பண்ணனா?
அரசாங்கத்துக்குமே அது வந்து அசிங்க அவமானம் தானே சார். நாங்க யாரையும் அதாவது 2000 பேர் வந்து வாழ வழி இல்லாம வேறு மாநிலத்துக்கு போறாங்கனாக்கா அந்த மாநிலத்து ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அவமானம் இது. முன்பாக வந்து அரசாங்கத்துல ஏதேனும் ஒரு சார் நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது வாய்ப்பு வரதா நாங்க சந்தி தயாரா இருக்கோம். யார் மூலமா மாவட்ட ஆட்சித் தலைவர் மூலமாகவோ இல்லை வேற எது மூலியமாக நாங்கள் இது மாதிரி உதவி செய்யலாம் அப்படின்னு முதலமைச்சரையோ நாங்கள் சந்திக்க ஒரு வாய்ப்பு இருக்கும் நான் எங்களுக்கு கோரிக்கை சொல்லுவோம். கடைசி வாய்ப்பாக அதை பயன்படுத்திக்கும் சார். கிடைக்கிற எந்த வாய்ப்பும் நாங்கள் வந்து உதாசனப்படுத்த நாங்கள் இல்லை, கிடைக்கிற வாய்ப்பு பயன்படுத்திக்குவோம். இப்போ 700 நாட்களாக ஒரு ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து இதுவரை யார் யாரெல்லாம் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க சார் அரசியல் கட்சி தலைவர்? சார் எல்லா கட்சியும் சார், எல்லா அரசியல் கட்சியுமே அதிமுக கூட வந்து மாவட்ட வராம இல்ல சார். இன்னொரு இது இந்த காணொலியை பாக்குற எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஆமா அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் இதை வந்து இந்த பிரச்சனை கையில் எடுக்கணும் சார். நீங்க அவரு போய் சந்திக்கலாம் இல்ல சார்? இல்ல சார், நாங்க ஓரளவு நாங்க வந்து எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க வந்து நேரடியா சந்திச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல, சந்திக்கிறது வாய்ப்பு கிடைக்கல. நீங்க சந்திக்கலாம். நீங்க சந்தி உங்க மாவட்டத்துல யாரு அதிமுக நிர்வாகி? வாய்ப்பு கிடைக்கல. உங்க மாவட்டத்துல யாரு திமுக நிர்வாகி? சார் எல்லாரும் சார் இல்ல இல்ல, நிர்வாகி மூலமா தான் நீங்க சந்திக்க முடியுமே. இல்ல இல்ல, நாங்க வந்து எல்லாரும் சந்திக்க எங்களால முடிஞ்சதை நாங்க வந்து ட்ரை பண்ணிதான் இருந்தோம். எங்களுக்கு சக்சஸ் ஆகல. சக்சஸ் ஆகல அது என்ன காரணம் தெரியல. ஆனா சக்சஸ் ஆகல என்ன பண்ண முடியுங்க? அதான் உங்களுடைய இறுதியான கோரிக்கை என்னன்னாக்கா அந்த சர்வதேச பசுமை விமான நிலைய திட்டம் ஒண்ணு அந்த இடத்துல இருந்து மாற்றப்படணும் இல்ல ரத்து செய்யப்படும். ரெண்டு கோரிக்கை ஓகேவா? அதை தாண்டி அரசாங்கம் எந்த விதமான மாற்று இடம் கொடுத்தாலோ நஷ்டீடு கொடுத்தாலோ நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. அதை விட உங்க நிலத்தை உங்களை உங்களையே மீறி அரசாங்கம் கையகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வருமானால் நீங்க வந்து அகதிகளாக வேறு மாநிலத்துக்கு போறீங்க. நாங்க வெளியேறுவோம் சார், நாங்க வெளியேறுவோம். அதுதான் உங்களுடைய சார் இந்த திட்டத்தால தான் சார். இந்த திட்டத்தை உடனடியாக தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை வந்து கைவிடணும். அடுத்தபடியா இந்த திட்டத்துக்கு நிலநடுக்க எடுப்புக்காக கொடுக்குற அந்த அறிக்கைகளை பின்வாங்கணும். இந்த மக்களோட பிரச்சனை கூப்பிட்டு பேசணும் சார். ஏன் 700 நாள் போராடுறீங்க? போராட்டமே வாழ்க்கையா போயிடுச்சு சார். நாங்க எப்படி சார் பொழைக்கிறது? இவ்வளவு போராட்டம் இருக்கும்னாங்க வாழ. நாங்கள் இந்த தமிழ்நாட்டை விட்டு போகாதான் யாரும் ஆசைப்படலையே. நாங்கள் எங்களை போக வச்சேன்னா இந்த திட்டத்தை நீங்கள் கைவிடாத வரை போராட்டம் தொடரும் சார். எந்த சூழ்நிலையும் அரசு தர மாற்று இடத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். எங்கள் நிலம் தான் எங்களுக்கு வேணும். இப்போ வந்து உங்கள் நீங்கள் காலங்காலமாக வசித்து வந்த பகுதியில் இருந்து வேறு மாநிலத்தை குடியேறும் போது நீங்கள் எந்த மாதிரியான சிக்கல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும் அதெல்லாம் எதிர்கொள்ள தயாரிக்கிறீங்களா சார்? நாங்கள் சாகவே தயாராக இருக்கும். அதுக்கப்புறம் எந்த எல்லாரும் சந்திக்கிறோம் தயாரா இருக்கும் சார். சொந்த மண்ணு கஷ்டப்படுறத எடுத்துருங்க. சொந்த மண்ணு கஷ்டப்படுறத விட தெரியாத மண்ணு கஷ்டப்படுறது கஷ்டம் கிடையாது சார். நாங்க சொல்றேன், அந்நிய மண்ணு கஷ்டப்பட தயாரா இருக்கும், அசிங்க மண்ணு தயாரா இருக்கும். ஆனா எங்க மண்ணுல மானை இருந்து வாழ தயாரா இல்லை. எங்களுக்கும் ஒரு அடையாளத்தை இருந்து ஒரு கலாச்சாரத்தை இருந்து இந்த மண்ணில் நாங்க வாழறது தகுதி இல்லாதவர்கள் நாங்க. அதனால எந்த சூழ்நிலையும் சரி நாங்க அரசு தர மாற்றிடுறது ஏத்துக்க மாட்டோம். அவங்க என்னோட இடம் தான் எங்களுக்கு வேணும். இந்த திட்டத்தை நீங்கள் கைவிடுங்க, எங்கள் இடத்துல வாழ விடுங்க. திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் ஒட்டுமொத்த உங்கள் அடையாளமே பூர்வீகமே அழிக்கப்படும். ஸோ இன்னைக்கு வந்து சென்னைக்கு வந்தீங்க இல்லையா, யாரை சந்திச்சிங்க? தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பொது பூச்சாளர் மரியாதை பெரிய அண்ணி பிரேமலதா அவர்களை சந்திச்சோம். ஆல்ரெடி அவங்களே ஒரு வருஷம் ஆதரவு கேட்டீங்க? இல்லை ஆல்ரெடி அவங்களுக்கு ஆல்ரெடி பேசியிருந்தாங்க. அவங்க மாவட்ட செயலாக வந்தாங்க. மறுபடியும் அவனை ஏதாவது போராட்டங்களுக்கு தான் நாங்கள் எங்கள் கட்சியும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கோம், விவசாய பக்கம் தான் இருக்கோம், நீ கவலைப்படாதீங்க, அவங்களுடைய ஊருக்கே வரேன், சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து உங்க வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வலியுறுத்தி போராட்டி வரீங்க. உங்க போராட்டத்துக்கு ஜெம் டிவி கடைசி வரல வந்து துணை இருக்கும். உங்க போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்பதே எங்க தொலைக்காட்சியுடைய விருப்பமாக உள்ளது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.